ஒரு முறை தொலைதூரத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்க ஒருவர் வாழ்ந்து வராரு. ஒரு நாள் இரவு அவர் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு பெரிய சத்தம் அவரை எழுப்புது. அவர் கண்களை திறந்து பார்க்குறாரு. அவரோட அறை ஃபுல்லாக வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கு. அப்போது கடவுள் அவர் முன்னாடி தோன்றி அவரது வீட்டிற்கு வெளியே ஒரு பெரிய பாறையை காட்டி அந்த பாறையை முள்ளு பழத்தோடு நல்லா போய் தள்ளுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அன்று இரவு பார்த்தது நினைவுக்கு வருது. அவர் வெளியே வந்து தனது முழு பலத்துடன் அதை தள்ளுறாரு. பட் பாறையை அசைக்கக்கூட முடியல அவரால். அப்படி இருந்தாலும் மனோ தளரவே இல்லை. அன்று முதல் அந்த பாறையை தன்னோட முழு பலத்தோடு டெய்லி தள்ளிக்கிட்டே இருக்கிறத வாடிக்கையாக இருந்திருக்காரு. பல ஆண்டுகளாக முயற்சித்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் காணாத மனுஷன் மனோ தளர தொடங்குகிறான். அப்போது தான் ஒரு நெகட்டிவான வாய்ப்பு இருக்கு இல்லையா, பிசாசு. அவரோட கனவுல தோன்றி, நீ நீண்ட நாளாக அந்த பாறையை தள்ளுற, பட் உன்னால் அதை அசைக்க கூட முடியல. அந்த வழியெல்லாம் நீயே ஏற்க வேண்டும். அந்த பாறையை நகர்த்துவது சாத்தியமே கிடையாதுப்பா. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு போய் நிம்மதியாக வாழு, நல்லா போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு காணாமல் போயிடுச்சு. மனிதன் மனமுடைந்து போகிறான். ஆனாலும் அவன் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அவனோட கவலையான எண்ணங்களை பற்றி கடவுள்கிட்ட கூற முடிவு செய்கிறான். அவன் ஜெபிக்கிறான், உங்களோட சேவையில் நான் நீண்ட காலமாக கடினமாகவும் உழைக்கிறேன். நீங்கள் என்னக்கிட்ட கேட்டதுக்கு என்னோட முழு பலத்தையும் செலுத்துகிறேன். பட் நான் அந்த பாறையை மில்லி மீட்டர் அளவு கூட அசைக்க முடியல. நான் என்ன தவறு செய்கிறேன், நான் ஏன் தோல்வி அடைகிறேன் அப்படின்னு ரொம்ப அழுது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான். கடவுள் அவனை முன்னாடி தோன்றி, இங்கே பாருப்பா, நான் உனக்கு சேவை செய்யும்படி கேட்டேன், நீ அதை ஏற்றுக்கொண்டாய். நான் அந்த பாறையை தள்ள சொன்னேன், ஆனால் நான் அதை நகர்த்த வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லையே. உங்களோட பணி தள்ளப்பட்டது. இவை அணிந்திருக்கும் பிறகு நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்கள். பட் அது உண்மையே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பாருங்கள். உங்களோட கைகள் வலுவாகவும் தசைகளாகவும் உள்ளன. உங்கள் முதுகு நரம்பு மற்றும் உங்கள் கைகள் நிலையான அழுத்தத்தால் சீராக உள்ளது. உங்கள் கால்கள் பெரியதாகவும் கடினமாகவும் உள்ளன. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் மற்றும் உங்கள் திறன்கள் உங்களிடம் இருந்ததை விட இப்போது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கடவுள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாழ்க்கையோட தத்துவம் இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் நம்மை மேலும் வலுப்படுத்துகிறது. வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்ளும் சமயங்களில் நாம் கடவுளை முழுசாக நம்பணுங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிறத விட நமக்கு நிறைய மேஜிக்லாம் நடக்கும். சிட்டமிலி சிட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆடியோவில். Until bye-bye from Sudar.